எங்கேயாவது போய் சேர்த்து தொலைடி. இன்னும் தானே அந்த மனுஷன் திட்டு வாங்க வேண்டியது. கடைசி பொண்ணியா, இது நல்ல வரம் வந்திருக்கு, முடிச்சிடலாமியா? ஏய், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது, நீ வரிசையை வெறும் பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டுருக்க. என்ன தொந்தரப்படுத்தாத, வீட்டில் சொந்தக்காரரை பார்த்து நாள் முடிஞ்சு ஏதோ பண்ணிக்க. என்ன விடப்பா, இது வரைக்கும் மூணு வாட்டி கொடுத்துருக்க, ஏதாவது திருப்பி கொடுத்துருக்க. இந்த மூஞ்சி வச்சு எப்படிதான் கேட்க வரையே தெரியல. அக்கா, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட ஒன்றும் இல்லை. தொடிபடுத்துக்கு நீ எவ்வளோ உட்காரம் போகணும், 4-5 கிராமம் தள்ளி இருக்கு. நன்றி. அம்மா, இப்போ நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு லட்டு எடுத்துக்க சங்கரா. இல்லைம்மா, இருக்கட்டும். சரி. மைத்லி வீட்டில் விட்டுட்டு நீ கொஞ்சம் என்னை வந்து பாரு. சரிம்மா. ஏண்டி, ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ற, நீ ஒன்னு பெற்று வச்சிருக்கிய,
அதுக்கு எப்ப ஆசீர்வாதம் பண்ண போற? எல்லாம் தெரிஞ்ச நீ அம்மா இப்படி கேக்குற? ஆமாண்டி, நான் தான் கேக்குறேன், சொல்லு. அது அதுக்குன்னு வேலை வரப்போ எல்லாம் தானே நடக்கும். உனக்குன்னு ஒரு வழியை தேடிட்டு ஒரு பொண்ணையும் பெற்றுட்டேன். அந்த பொண்ணுக்கு என்ன வழி சொல்லு? பத்து தலைமுறையா என்ன வழின்னு யாருமே கேட்கல. இப்ப 11வது தலைமுறைக்கு மட்டும் என்ன வழின்னு கேட்டா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தமா? நல்ல உனக்கு புள்ள இல்லேன்னு அர்த்தம். என் நிலைமைய பாத்தியம்மா, மத்தவங்கெல்லாம் எதிர்காலத்தை நினைச்சு நல்ல வேளை எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எதிர்காலத்தை நினைச்சு நல்ல வேளை ஒரு பையன் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. போமா, நானே கொஞ்சம் குழம்பி இருக்கேன், நான் சாதகம் பண்ண போ. அப்பா, சத்த நேரத்துக்கு முந்தி அந்த புரோக்கர் திலேஸ்தான தியாகம் வந்திருந்தார். அக்காவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையாத்துக்கார மத்தியானம் 1 மணிக்கு வராளாம். அண்ணா உன்னை சீக்கிரமா வர சொன்னான். என்னமா இப்படி காலில் வெந்நீரை கொடுத்த மாதிரி அவன் சொல்லிட்டு போறான்? இன்னைக்கு பார்த்து வெளியேட்டு ஒருத்தர் கோவிலுக்கு வரேன்னு இருக்கா? சீக்கிரம் வர முடியாதுடா. நீ ஒன்றும் வர வேண்டாம், அண்ணா அங்கே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான். ஒத்தாசிக்கு கோமு பாட்டியும் இருக்கா. நீ டயத்துக்கு வந்தா போதும், இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். காயத்ரி, நீ போய் ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்லு, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். என்ன ஏற்பாடு அதுன்னு பேசிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, மைதிலியை பொண்ணு பார்க்க வரலாம், அதுதான் காயத்ரி வந்து சொல்லிட்டு போகிறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆச்சு. நீங்கள் எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ராஜாமணி எங்கே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதானே? ராஜாமணி இருந்தால் தான் தேவையில்லையே. அவன் ஏதோ ஹோமம்னு தஞ்சாவூர் வரைக்கும் போயிருக்கான். இன்னைக்கின்னு பார்த்து நம்ம சங்கீத விமர்சகர் சந்தான கோபாலன் இருக்காரு, அவர் நம்ம கோவிலுக்கு வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அவர் பையனுக்கு தஞ்சாவூரில் அரங்கேற்றமா, போகிற வழியில் தோடீஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு போகிறதா இருக்காராம். 10 மணிக்கு வரார், இது வரைக்கும் காணும். எப்போ பொண்ணு பார்க்க வராங்க? 1 மணிக்கு. 1 மணிக்கு தானே? 12 மணிக்கு உச்சிகால பூஜையை முடிச்சுட்டு எப்போ போல நடை செய்துட்டு போக வேண்டியதானே? போகலாம் தான், ஆனால் ஒரு தோப்பனா செத்த முன்னாடி போய் எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ வரப்போகிறாலோ தெரியல. கவலைப்படாதீங்க, நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன், சாமிநாதனை அனுப்பி வைக்கிறேன். சாமிநாதனும் சங்கரன் சேர்ந்து ஏற்பாடுகளை கவனிக்கட்டும். அவனை வெட்டியா தானே ஊரை சுற்றிட்டு இருக்கானே. வா சங்கரா, உட்காரு, ஊஞ்சல் உட்காரு. இல்லம்மா இருக்கட்டும். ஏற்பாடுலாம் தடபுடலாம் நடக்கிறாப்புல இருக்கு. ஆமாம்மா, இப்போ கூட நீங்கள் கூப்பிட்டு தான் வந்தேன். நானும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்த இடத்த பற்றி நல்லா விசாரிச்சிட்டிங்களா? அம்மா, மாப்பிள்ளை பற்றி எல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். ஏன் கேட்குறேன்? உங்கள் அம்மா இருந்தால் கேட்க மாட்டாளா? அவள் ஸ்தானத்துலேருந்து கேட்குறேன். இல்லை, பொண்ணு பார்க்குற சனங்கள்லாம் முடிஞ்சப்புறம் விசாரிக்கலாம்னு வந்துட்டேன். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் தீர்மானமாக எந்த முடிவும் எடுக்கலன்னு சொல்லு. இல்லைம்மா, அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னது? நம்ம ஊருக்கு ஒரு உபாசகர் வந்திருக்கார் இல்லையா? ஆமாம், அவருக்கு என்ன? அவர் நிறையா மேஜிக்லாம் பண்ணி காமிச்சார். அதனால் ஒரு ஆர்வத்தில் அவருண்ட இந்த வரண் அமையுமா இல்லையான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்? அமையாதுன்னு சொல்லிட்டார். அப்படியா சொன்னார்?
ஆமாம்மா, கூடவே நான் இப்படி சொல்லிட்டதுனால மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஆக வேண்டிய காரியத்தை போய் பாரு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். புது மேண்டில் மாத்துறேன், இதை எரிய விடணும், நான் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்? அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடந்துடப்படாது, இந்த இடம் நல்லபடியா அமையணுமா. மைத்திலி ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, அவர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துட்டுன்னா அதை அவளால் தாங்கிக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவளுக்குன்னு ஒருத்தன் இனிமேல் பிறந்தா வரப்போகிறான், நீ போய் ஆக வேண்டிய வேலைப்பா. எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணுமா? நீ ஆசீர்வாதம் என்றைக்கும் அவளுக்கு உண்டு. அவள் நல்லா இருப்பாள், அவள் யாரை இஷ்டப்படுறானோ அவன் தான் அவளுக்கு புருஷனாக வருவான், கவலைப்படாது. அது போதுமா, நான் வரேன், வந்துருங்கோ. அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோமே. சொல்றேன், முதல்ல உன் லைனை கிளியர் பண்ணி உன்னை தில்லிஸ்தானத்துக்கு அனுப்பிட்டு லெட்டர் போடுறேன். சரி, இப்போ இங்கிருந்து நகராமரு. காயத்ரி, பாய போட்டு உட்கார வை. பீச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரிலாக்ஸ். பாட்டி, அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எனக்கு வேற என்ன வேலை? இரு கொஞ்சம் இரு, இதை எடுத்துட்டு போய் சாமிநாதனை குத்து. கொண்ட குடுறி. தேங்க்ஸ். ஓ, மைசூர்பா கோடு போறதா கத்தியா? ஏன் சாமி, கோடு போறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? நீ சங்கரன் கிட்ட கொடுத்த புக் எங்கிட்ட தான் இருக்கு, படிச்சுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. போதும் போதும், விட்ட கீழே வந்துரு போல இருக்கு, ஓவரா வழியாத. என்ன சொல்ல போறா? ஓகேவாமா? ரெண்டாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஓகேங்கிற மாதிரியா இருக்கு, இல்லைங்கிற மாதிரியா இருக்கு. சரி, நீ போன காரியம் என்னாச்சு? என்ன சொல்றாங்க சுந்தரம்பாள்? என்ன சொல்றாங்க, கல்யாண பொண்ணுக்கு பிள்ளைய பிடிச்சிருந்தா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா? டேய், எல்லா கல்யாணமும் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தான் நடக்கும், இது அவங்க சொல்லிதான் உனக்கு தெரியுமா? ஆமா. இல்லை இப்போ சொல்லு. ஆனா ஒண்ணுடா,
அம்மாவும் பொண்ணும் மத்தவங்கள தலையை பிச்சுக்க விடுறதுல பெரிய ஆளுங்க. என்னண்ணா கட் பண்ணிட்டியா? ஆமா. என்னது இது, இவ்வளவு நெய்யா ஊத்துவாங்க? கட் பண்ணவே வரல, போடு போட்டா மூடிக்கு. நீ ஒண்ணு செய், இது மைசூர் பாக்கல, மைசூர் அல்வான் சொல்லி கொடுத்துரு. ஆமா, எங்க போயிட்ட நீ? மணி பேர் 12:30 ஆறுது, மாப்பிள்ளையத்துக்கார வந்துருவா, நீ போய் அப்பா வயசுண்டு வா. இருடி, நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கோண்டமா. நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவர் ஐஷண்டு வரதுக்குள்ள மாப்பிள்ளையாத்துக்காரே வந்து போயிடுவா. எப்படியும் அவளை முன்ன நின்னு வரவேற்க வேண்டியது அப்பா. நீ போய் அவரை முதல்ல ஐஷண்டு வா. நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க, நான் போய் அப்பாவை கூட்டு வந்துறேன். சரி சரி, நல்ல ஐடியா தான், சீக்கிரம் சீக்கிரம் போ. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதயாத். எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, பத்மஸ்ரீ சந்தான கோபாலன்னு கேள்விப்பட்டிருப்பல, இந்த பத்திரிகைகள்லாம் சங்கீதத்தை பத்தி விமர்சனம் வந்து வர, அவர் தம் பையனோட இன்னைக்கு கோவிலுக்கு வரதான் தகவல். இன்னைக்குன்னு பார்த்து மனுஷன் படுத்துறார். நேக்கு செத்த, சீக்கிரமா இன்னைக்கு ஆத்துக்கு போகணும். என்ன ஆத்துல ஏதாவது விசேஷமோ? ஆமா, என் மூத்த பொண்ணு பொண்ணு பார்க்க வரா. அப்பா நான் கிட்ட இல்லைன்னா எப்படி? ஓ, இன்னைக்கு தானா அது? ரொம்ப சந்தோஷம், உங்க பொண்ணுக்கு மனசு போல மாங்கல்யம் ஆயிட்டு. சாமி தர்சனம் எல்லாம் ஆச்சா? அம்மா சுவாமிநாதா, நீ எங்க இந்த பக்கம்? இன்னமும் நான் கோயிலுக்கு வந்து சாமி ஆக்க முடியாத மாதிரி பேசுறீங்க. மறைக்காம உண்மையை சொல்லு, நீ என்னைக்காவது கோயிலுக்கு வந்து மனசார நிம்மதியா சுவாமியை கும்பிட்டுருக்கேன்னு சொல்லு. இல்லதான், இப்படி மனசுல இருக்கிறது புட்டு புட்டு சொல்றீங்களா? அதான் எப்படின்னு புரியல. பட்டுமா சாமி, என்னோ மைத்திலிக்கு இந்த வரம் சரியா அமையாதுன்னு சொன்னீங்க. மத்தியானம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. சரி, பற்ற சொன்னார் சாமி. அவர்கிட்ட இந்த கல்யாணம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டீங்களா? இல்லல்ல, நான் ஒரு உபாசகன், யாருக்கிட்ட எதை எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும்பா. எங்ககிட்ட மட்டும் சொன்னீங்க, நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அதை சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிடுவாளா, இல்ல மாப்பிள்ள பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவாரா? கொஞ்சம் பொறுமையாயிர. அட வரணும் சொன்னீங்களா, எப்படி? ஒரு க்ளூ கொடுங்க. க்ளூ தானே வந்துட்டே இருக்கேன்.